கத்தாரில் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடக்கிறது இதன் முதல் காலிறுதியில் நெய்மர் இடம்பெற்ற பிரேசில் அணி இரண்டுக்கு நான்கு என பெனால்டி ஷூட் அவுட்டில் குரேஷியாவிடம் விழுந்தது இரண்டாவது காலிறுதியில் அசத்திய மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி நான்குக்கு மூன்று என பெனால்டி ஷூட் அவுட்டில் நெதர்லாந்தை வீழ்த்தியது வரும் பதினான்காம் தேதி நடக்கவுள்ள அரையிறுதியில் அர்ஜென்டினா குரேஷியா அணிகள் பல நடத்த உள்ளன தாய்லாந்தில் டூர் பைனல்ஸ் பேட்மிண்டன் தொடர் நடக்கிறது இந்தியா சார்பில் கேரளாவைச் சேர்ந்த பிரணாய் மட்டும் பங்கேற்றார் ஆண்கள் ஒற்றையரில் ஏ பிரிவில் இடம்பெற்ற பிரணாய் முதலிரண்டு போட்டியில் தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்தார் மூன்றாவது லீக் போட்டியில் பிரணாய் இத்தொடரின் நடப்பு சாம்பியனும் உலகின் நம்பர் ஒன் வீரருமான டென்மார்க்கின் விக்டர் ஆக்செல்சனை எதிர்கொண்டார் முடிவில் பிரணாய் பதினான்குக்கு இருபத்தொன்று இருபத்தொன்றுக்கு பதினேழு இருபத்தொன்றுக்கு பதினெட்டு என்ற கணக்கில் ஆறுதல் வெற்றி பெற்றாா் இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலியா பெண்கள் அணி ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது முதல் போட்டி மும்பையில் நடந்தது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணிக்கு தீப்தி சர்மா முப்பத்தி ஆறு ரன்கள் விளாச இருபது ஓவரில் ஐந்து விக்கெட்டுக்கு நூற்று எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது பின் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு மூன்று ரன்கள் அடிக்க பதினெட்டு புள்ளி ஒரு ஒவரில் ஒரு விக்கெட்டுக்கு நூற்று எழுபத்து மூன்று ரன்கள் எடுத்து ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது